ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் அதிக சத்துக்கள் நிறைந்த சீம்பால் குக்கரில் ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லோருக்குமே தெரியும், மாடு கண்ணு போட்டு முதல் அல்லது ரெண்டாவது நாளில் கிடைக்கக்கூடிய பால் தான் இந்த சீம்பால். இதில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு சீம்பால் கிடைக்கிற டைமில் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதோடய டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும், வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த சீம்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் அரை லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்துருக்கேன். இது வந்து மாடு கண்ணு போட்ட முதல் நாள் பால் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும், இந்த அளவுக்கு நல்லா அடர் மஞ்சள் நிறத்தில் திக்காக இருக்கணும். இதில் நம்ம சீம்பால் செய்கிறம்போது நமக்கு கேக் மாதிரி நல்லா கட்டியாகவும் அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாகவும் கிடைக்கும். மூணாவது அல்லது நாலாவது நாள் பால் வந்து இந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் லைட் கலரில் தண்ணி மாதிரி இருக்கும். அதில் வந்து சீம்பால் நமக்கு பால்கோவா மாதிரி தான் கிடைக்கும், கட்டியாக கிடைக்காது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 400 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்தரலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க, சர்க்கரை நல்லா பால்லையே கரைஞ்சி வர அளவுக்கு. அரை லிட்டர் சீம்பால் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, நமக்கு இனிப்பு வந்து சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு சுக்கை தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு சேர்த்தீங்க அப்படின்னாலே போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தரலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னாலும் கூட 2 ஏலக்காய் வச்சு தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். கண்டிப்பாக சுக்கும் மிளகும் இந்தளவுக்கு சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் சீம்பாலோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் உடனே ஜீரணமாகும், சளி பிடிக்காமலும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி ஒரு கம்பி ஸ்டாண்ட் உள்ளே வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீம்பாலை உள்ளே வச்சிடலாம். கம்பி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன கிண்ணம் கழுத்தி வச்சுடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க, அப்போ தான் இது ஆவியில் வேகிறம்போதே தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கருடைய கேஸ் கட்டும் மேலே வெயிட்டும் போட வேண்டாம், இது மீடியம் ஹீட்டில் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஆவிலேயே நல்லா வேகட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சீம்பால் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு சென்ட்ரலில் ஒரு குச்சி இல்லைன்னா கத்தியை இது மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள். குச்சியில் ஒட்டாமல் நல்லா கிளியராக வந்துச்சு அப்படின்னா சீம்பால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை லைட்டாக ஒட்டுச்சுன்னா திரும்பவும் குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறேங்க. இப்போ இது நமக்கு நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் கொஞ்சமாக சீம்பால் எடுத்துருக்கிறதுனால இது 20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஒரு வேளை அதிக சீம்பால் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 25-30 நிமிஷம் போல் வேக விட்டுடுங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். பாருங்கள், இப்போ சீம்பால் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மேலே ஒரு பிளேட்டை கவிழ்த்தி லைட்டாக திருப்பிட்டு இதை அப்படியே டேப் பண்ணிங்க அப்படின்னா சீம்பால் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பாருங்க இது மாதிரி, அவ்வளோதான். இப்போ நம்ம சீம்பால் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு, இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. பாருங்க, சீம்பால் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த சுக்கு மிளகுடைய காரத்தில் இதனுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி முதல் நாள் ரெண்டாவது நாள் சீம்பாலில் செய்கிற போது தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான அதே அளவுக்கு அதிக சத்துக்கள் நிறைந்த சீம்பால் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குங்க, குழந்தைங்களுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், அப்புறம் விட்டமின்ஸ் ஆன்டிஆக்சிடென்ட் இதில் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீம்பால் கிடைக்கிறம்போது நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க, மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.